சிம்பு நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் மாநாடு. அந்த மாநாடு 100 நாட்களுக்கு மேலே தியேட்டரில் ஓடியிருக்கு. மாநாடு படத்துடைய வெற்றி விழா, அதாவது மாநாடு படத்தினுடைய அந்த 100th day ஃபங்க்ஷன், அது வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் நடக்கப்போகுது. தேதி எப்போ அப்படிங்கிறது விரைவில் அறிவிக்க போகிறாங்க. சிம்புவும் தயாரிப்பாளர் லோக்கி, இவர் நம்ம சுரேஷ் காமாட்சி, இயக்குனர் வெங்கட் பிரபு இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த 100வது நாளில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக சிறப்பு விருந்தினராக உலகநாயகன் கமல்ஹாசன் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு அவர்கிட்ட டேட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அவர் டேட்டு கொடுத்ததுக்கப்புறமாக இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க எந்த தேதியில் அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத. இது வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான முறையில் நடக்கப்போகுது. இவங்க நம்ம வெங்கட் பிரபு தீவிரமான கமல் ரசிகருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிம்புவும் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கமல் சார் கையால் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ விரைவில் இந்த ஃபங்க்ஷனுக்கான தேதி அறிவிக்கப்படும். விக்ரம் படத்தில் டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி யூத்தான கமல் ஃப்ளாஷ்பேக்கில் வர்றார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அதை பொறுத்தவரையே உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு அந்த பார்ட்டில் ஜோடியாக சிவானி ஸ்ரீவத்சவா அப்படிங்கிற நடிகை நடிக்கிறாங்க. அவங்க வந்து தெலுங்கு கன்னட படங்களில் நடிச்சிருக்காங்க ஏற்கனவே, ஒரு மாடலாக கேரியரை ஸ்டார்ட் பண்ணி அங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த பார்ட்டை ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இப்போ திருப்பி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவிலேயே ஃபஸ்ட் ஆக்டர் டு என்டர் மெட்டாவர்ஸ் அப்படிங்கிறது வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் தான். இந்த மெட்டாவர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, அது வந்து ஒரு வெர்ச்சுவல் வேர்ல்டு 3D இருக்கும். இப்போ வந்து ஃபேஸ்புக்கு பார்த்தீங்கன்னா மெட்டா அப்படின்னு வரும், அவங்க ஃபுல்லாகவே எல்லாம் மெட்டாவை மாற்றிட்டாங்க. ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு அவங்களோட எல்லாமே மெட்டான்னு மாற்றிட்டாங்க. இது வந்து 93 வந்த ஒரு புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட பெயர் மெட்டாவர்ஸ் அப்படின்னா அந்த பல்வேறு உலகங்கள் சேர்ந்தது, மல்டிவர்ஸு. ஸோ அந்த மாதிரி அதில் வந்து நம்ம இடத்த வாங்கி போடலாம். இது எல்லாமே வெர்ச்சுவலாக, எதுவுமே நிஜமாக நடக்காது, இது வெர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்கிற மாதிரி அதில் வந்து விக்ரம் படத்துடைய ப்ரொமோஷன்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி உலகநாயகன் கமல்ஹாசன் தான் ஃபஸ்ட் ஆக்டர் மெட்டாவர்ஸில் வந்தது. அதே மாதிரி இந்த படம் தான் ஃபஸ்ட்டு படம் இப்போ இந்த மெட்டாவர்ஸில் வந்து ப்ரொமோட் பண்ணுறது. அதில் வந்து விக்ரமுடைய வேர்ல்டு, அந்த வேர்ல்டை நம்ம பார்க்கலாம். வலைப்பேச்சு அப்படிங்கிற சேனல், அந்த 3 பேர் பண்ணக்கூடிய அந்த சேனல் தொடர்ந்து அவங்க ஆரம்பித்த காலத்துலேருந்தே உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி அவதூறு பரப்பி வர்றாங்க. அவரை டீஃபேம் பண்ணுற மாதிரியான செய்திகளையே தொடர்ந்து கொடுக்குறாங்க. அதாவது பர்பஸாக வேணும்னே பண்ணுறாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்க தாங்க சொல்கிறது தான் ரைட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ விக்ரம் படத்துடைய இயக்குனர் நம்முடைய லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த படம் முழுக்க முழுக்க என்னை ஃப்ரீடமாக கொடுத்து என்னை எடுக்க வச்சுருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு சஜஷன் கூட கமல் சார் வந்து கொடுக்கல, முழுக்க முழுக்க இது என்னுடைய படம் அப்படின்னு சொன்னார். அதை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய கதையை வந்து டெல்லியில் வந்து காப்பிரைட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணார். ஸோ இந்தளவு அவர் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறாரு. நமக்கு தெரியும், அதாவது கமல் சார் வந்து இன்புட்டு கொடுத்துருந்தா அது எப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ வேட்டையாடு விளையாடு படமோ அந்த மாதிரி படங்களோ கமல் சார் சுத்தமாக தலையில்லை, என்ன சொன்னாங்களோ அதை நடிச்சுட்டு வந்தார். அதே மாதிரி தான் விக்ரம் படத்தை பொறுத்தவரையே இந்த படத்துலையும் அவர் டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் நடிச்சுட்டு அவர் போயிட்டே இருந்தார். வேறு எதுலேயுமே தலையில்லை. என்ன வேணுமோ பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஃபேண்டம் கேமரா வேணுமா ஓகே, என்ன படத்துக்கு என்ன செலவு வேணுமோ பண்ணிக்கிங்க, படம் நல்லா வந்தால் போகும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துட்டாரு. அதாவது இப்போ விக்ரம் படம் முடிஞ்சு அடுத்து விஜய் 67 பண்ண போகிறார் லோகேஷ் கனகராஜ், அதுக்கு அடுத்த படம் ராஜ்கமலுக்கு தான் பண்ண போகிறாரு, கமல் சார்போட கம்பெனிக்கு தான் பண்ண போகிறாரு. ஸோ அந்தளவு அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அவருக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் இருக்குது. இவங்க என்னடான்னா, விக்ரம் படத்தை வந்து கமல் தான் டைரக்ட் பண்ணார், அவர் வந்து இவருக்கு ஃப்ரீடமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இவர் என்னமோ செட்டுக்கு போய் டெய்லி பார்த்த மாதிரி பிஸ்மி வாயில் வந்ததை பேசுகிறாரு. அதே மாதிரி அவர் டிஃபேம் பண்ணுற மாதிரி வேணும்னே பர்பஸாக இன்றைக்கி பார்த்தோன்னா, அதாவது சிவகார்த்திகேயன் படம் வந்து கமல் பண்ணுறாங்க, அதை வந்து சீக்கிரம் முடிச்சு கொடுக்க சொல்லி கமல் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் பல சேட்டலைட் கம்பெனியோட டைஅப் வச்சுருப்பார், நக்கலாக சிரிக்கிறாங்க. ஒரு ப்ரொடியூசர் பல்வேறு ஓடிடி சேனலு பல்வேறு சேட்டலைட் கம்பெனியோட டைஅப் வச்சுருந்தா அது ஒரு சிரிக்கிற விஷயமா, அது ஒரு கேவலமான விஷயமா, அது ஒரு நல்ல விஷயம் தானே? இவங்க வந்து இவங்க இந்த மாதிரி அவதூறு பரப்புறதுக்கு இவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும். வலைப்பேச்சு உலகநாயகன் கமல்ஹாசன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஸோ விக்ரம் படத்துடைய கொண்டாட்டம், அதை வந்து கமல் ரசிகர்கள் பரங்கிமலை ஜோதி தியேட்டரு அதில் ஆரம்பிச்சிருக்காங்க.
அந்த படத்துடைய பிரம்மாண்டமான ஃப்ளெக்ஸுக்கு மாலை போட்டு அந்த அன்னைக்கு வந்து ஈவினிங் அந்த தியேட்டருக்கு வந்திருந்த ரசிகர்களுக்கெல்லாம் இனிப்பு கொடுத்து பெரிய லெவலில் அந்த படத்துடைய ஓப்பனிங், அதாவது June 3 வரப்போகிற படத்துக்கு இப்போவே செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. சில பேர் கேட்கலாம், என்னங்க இப்படி போய் கொடி கட்டுறாங்க, பேனரில் போய் இந்த மாதிரி மாலை போடுறாங்க, இதுதான் வந்து ஒரு பகுத்தறி உள்ள ரசிகர்கள் பண்ணுற வேலையான்னு. ஹீரோ வர்ஷிப்புங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. அமெரிக்காவில் வந்து ஒரு ரொனால்டோ ரீகன், அவர் வந்து ஒரு ஹாலிவுட் ஆக்டர், அவர் வந்து பிரசிடெண்ட் ஆனார். அதாவது ஹீரோ வர்ஷிப்புங்கிறது எல்லா பக்கமே இருக்குது. அது எந்த அளவு இருக்கணும் அப்படிங்கிற அந்த பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்குது. அதோட நற்பணிகளும் பண்ணிகிட்ருக்காங்க கமல் ரசிகர்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஏராளமான இடங்களில் நீர்மோர் பந்தல் அது திறந்து வந்து இந்த பொதுமக்களுடைய தாகத்தை தணிக்கக்கூடிய அந்த பணியும் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து 4 வருஷம் கழித்து ஒரு படம் வருது அப்படிங்கிறப்ப ஒரு செலிப்ரேஷன், அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஸோ அதை வந்து பெருசு பண்ணி இது வந்து அவருடைய டிக்னிட்டியை குறைக்குது, இப்போ கமல் ரசிகர்கள் போய் இப்படி பண்ணலாமா அப்படின்லாம் தேவை இது பண்ண வேண்டாம். ஒரு செலிப்ரேஷன் ஜாலியாக பண்ணுறாங்க, அவ்வளோதான், அதோட விட்டுறணும், அவ்வளோதான். மற்றபடி நற்பணிகள் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஏராளமான இடத்துல நீர்மோர் பந்தல் திறந்து அதை சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. பேருக்கு திறக்கிறதோடு இல்லை, டெய்லி எல்லாருக்கும் அங்கே நீர்மோர் கொடுத்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதனால் செலிப்ரேஷன் பண்ணுறதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இங்கே திரு மாறன் தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஆனால் சாதாரணமாக அல்ல, தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடி அதனால் எந்த பலனும் இல்லை, அதற்கு பதில் கிணறு வெட்டி செய்யலாம், நிகழ்ச்சிகளை கிணறு வெட்டி பிறந்த நாள் கொண்டாடலாம், அதன் மூலம் மக்களுக்கு நன்மைகள் செய்யும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட நிகழ்வு தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக மாறன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று காலதாமதம் ஆகிவிட்டது. காரணம், எங்களது தலைவர் பல நாள் வெளியூர் பயணத்தை, வெளிநாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று சென்னை திரும்பியவுடன் மக்களின் நிகழ்ச்சியாக கிராம சபை பற்றிய கூட்டத்திலே, அந்த கூட்டத்தின் மூலமாக நம்முடைய ஜூம் மீட்டிங் என்று சொல்லக்கூடிய காணொலியின் காட்சியின் மூலமாக அனைவரும் பேசிக் கொண்டிருந்தார். அதன் காரணமாக வர சற்று தாமதமாகிவிட்டது. இன்றைய நிகழ்வு கிராம சபை கூட்டம் சம்பந்தப்பட்ட April 24, அதாவது இந்தியா முதலில் சுதந்திரம் அடைந்தது 1947. ஆனால் 1950 தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. ஆனாலும் கிராம மக்களுக்கான உரிமைகள் 1992 தான் கிடைத்தது. அதுதான் கிராம சபை கூட்டம் என்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அதன் மூலம் கிராம மக்களுக்கான குறைகளை என்ன, அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான தீர்மானம் 42 ஆண்டுகள் கழித்து தான் செயல்பட ஆரம்பித்தது. அதே போலவே இன்று நமது மக்கள் நீதி மைய நற்பணி இயக்கம் ஆரம்பித்து 42 ஆண்டுகள் ஆகிறது. அதே போல 42 ஆண்டுகள் கழித்து நாம் மீண்டும் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக தமிழகத்தை ஆளும் நாள் வெகு தொலைவில் இல்லை, அதனுடைய